ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா அலெக்ஸ் ப்ளூ கம்பெனிலேருந்து பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎஸ்சியில் பிஎஸ்சி 500. ஸோ பிஎஸ்சியில் பிஎஸ்சி 500 ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸில் ஒரு 150 ஸ்டாக்ஸ் வந்து 5 இயர்ஸோட ஆவரேஜ் பிஇயாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலைஸ் ப்ளூ ஆன்லைனில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிஇ அப்படின்னா 5 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு லோவாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிஇயில் வந்து நமக்கு ரேஷியோ வந்து நமக்கு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா ஹை லெவலில் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இதை டெலிவரி பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ டெலிவரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் லெவல் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல ஸ்டாக்ஸை தேடுறவங்க இந்த ரேஷியோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து ஓவராலாக 500 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிறதுல ஒரு 164 கம்பெனி வந்து 5 இயர்ஸாக அதோட ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. இன்னும் ஆவரேஜை தாண்டி மேலே வரல. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வான் எனர்ஜி லிமிடெட், ஜூப்ளியன்ட் லைஃப் சயின்ஸு, செஞ்சுரி டெக்ஸ்டைல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பால்ரோமன் சினி மில்ஸ் லிமிடெட், ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் லிமிடெட், பிஎஸ்எம்எல் லிமிடெட், மெக்டொனால்ட் ரூசஸ் லிமிடெட், அசோக் லீலேண்ட் லிமிடெட், மேக்மா ஃபின் கார்போ லிமிடெட், பிரின்ஸ் ஜான்சன் லிமிடெட். இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸோட பிஇ லெவலுக்கு கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்கா, ஹையர் லெவல் பிஇயா, லோயர் லெவல் பிஇயா அப்படிங்கிறத நம்ம கவனித்து நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் பிஇயை மட்டும் நம்ம செக் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த ஸ்டாக்கோட பிஇ லெவலை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹையர் லெவல் ஹையர் பிஇயில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, லோயர் பிஇயில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஹை லெவலில் க்ரோத் ஆகி ஹை லெவலில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அது ஹையர் லெவல் பிஇ, லோ லெவலில் வந்து க்ரோத் கொடுத்து லோவாக வந்து லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோயர் பிஇ. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் லெவல் பிஇயை நாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹை லெவலில் ரிஸ்க் இருக்கும். லோயர் லெவலில் நம்ம பிஇஸ் செலக்ட் பண்ணி ஸ்டாக்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு வந்து லோயர் லெவலான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம லோயர் லெவலை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து 5 இயர்ஸ் ஆவரேஜ் மூவியை நமக்கு பிஇ ரேஷியோ காட்டும். அந்த ரேஷியோவில் காட்டுற ஸ்டாக்ஸை நம்ம எடுத்து அதோட ஃபண்டமெண்டல் விஷயங்களை நம்ம தெரிஞ்சோ அந்த ஸ்டாக்ல நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க நிச்சயமா உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.